அந்த பேனாவை கலைஞருடைய நினைவகம் அங்கேயே அந்த பேனாவை வைக்கலாம். ஏன்னா கடல்ல பேனா வச்சாங்க. கலைஞர் அவர்கள் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை. கலைஞர் அவர்கள் இறந்த பின் அவரை அண்ணா சமாதி அருகிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் விருப்பப்பட்டார்கள். திமுக கட்சிக்காரர்கள் விருப்பப்பட்டார்கள். அன்று பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு முன்பு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடர்ந்தது. அங்கே மீனா கடற்கரையிலே எதுவுமே செய்யக்கூடாது என்று. ஆனால் கலைஞர் மீது எங்களுக்கு அளவு கடந்த மரியாதை இருந்த காரணத்தால் அன்று இரவு அந்த வழக்கை திரும்ப பெற்றோம். அது நாம் சொல்லி எங்களுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் அந்த வழக்கை திரும்ப பெற்ற பின்னர்தான் அன்று இரவு கலைஞர் அவர்களை அங்கே மரினா கடற்கரையில் அடக்கம் செய்யலாம் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தார். அந்த அளவுக்கு நாங்கள் அதை செய்திருக்கின்றோம். அதே வேளையிலே கடற்கரை என்பது, அதிலும் கடல் என்பது சுற்றுச்சூழல் சம்பந்தமான பல பிரச்சனைகள் இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை அந்த பேனாவை கலைஞருடைய நினைவகம் அங்கேயே அந்த பேனாவை வைக்கலாம். ஏன்னா கடல்ல பேனா வச்சாங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் ஒன்று. இரண்டாவது, இது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். மற்றவர்களும் அங்கே கடலில் மற்ற சின்னங்களை வைத்து கடலை நாசப்படுத்துவார்கள். இது ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய கோரிக்கை என்பது பேனா அமையுங்கள். அங்கே கடல் கடல்ல அங்கே பக்கத்திலே அவருடைய நினைவகம் இருக்குது, அங்கே அமைத்து போங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இது ஏன்னா இது ஒன்னு ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த அடுத்த அடுத்து ஒரு கடலுக்குள்ள எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது நிச்சயமாக மரினா கடற்கரை மட்டும் எந்த கடற்கரைக்கும் அது பொருந்தாது, பொருத்தமாக இருக்காது.